ஹாய் காய்ஸ் திஸ் இஸ் நிவேதா இந்த வீடியோவில் எம்எஸ்சி மேக்ஸ் ஃபார்மல் லாங்குவேஜஸ் அண்ட் automatum அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் தான் பாக்கப் போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த கிராமர் ஜி வித் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ் tends டூ AB capital B பி அதுக்கப்புறமேட்டு A ஏ டென்ஸ் A, ஏஏ capital பி பி capital B tends to BB, capital A, A, capital A tends to lambda, அப்படின் குடுத்திருக்காங்க, சரியா, this context theory, அப்படின் குடுத்திருக்காங்க, நம் என்ன show பண்ணோம் பிடினே, L of G, language of G, உட வாலி வந்து, AB, BBAA to the whole power of N, B, B, A, into BA to the whole power of N, வேறு என் greater தன் or equal to ஜீரோ அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணும் ஸோ நம்மளே தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதை வந்து ப்ரூஃப் பண்ணும் சரியா ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா எஸ் டென்ஸ் டு ஏபி capital பி அப்படின்றது இருக்குல்ல ஸோ நான் அதை முதல்ல எடுத்துக்கிறேன் அதை எடுத்துகிட்டு இந்த capital பி இருக்கு இல்லையா ஸோ அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு அதுலேருந்து நான் எதுக்கு கொண்டு போகிறேன்னா இங்கே பாருங்க capital பி வந்து பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் பிபி கேபிட்டல் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம் கரெக்டாக ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ணுறேன் ஸோ பிபி கேபிட்டல் ஏஏ பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா இந்த கேபிட்டல் பிக்கு பதிலாக பிபி கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ அப்படின்றது மாதிரி போடுற மாதிரி இருக்கும் சரியா நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டலே இருக்குது அந்த கேபிட்டலேயே வந்து ரெண்டாக பெரியுது என்ன அப்படின்னா இங்கேயே தெரியும் உங்களுக்கு லேம்டான்னு ஒன்று பெரியுது ஸ்மால் ஏ ஸ்மாலே கேபிட்டல் பி ஸ்மால் பின்னு பெரியுது ஸோ அந்த மாதிரி லேம்டான்னு அப்ளை பண்ணி இங்கே ஏஏ கேபிட்டல் பி பி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா லேம்டாங்கிறது ஒரு எம்டி ஓகேவா ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த சைடு வரும்போது உங்களுக்கு அந்த கேபிட்டல் ஏ அப்படின்றதே இல்லாமல் வரும் திஸ் இஸ் தி ஸ்மாலஸ்ட் ஸ்ட்ரிங் உங்களால் ஸ்ட்ரிங்னா என்னென்னா அந்த வார்த்தைகளை வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு தான் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் உருவாக்குறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் இங்கே கேபிட்டல் ஏ ஏஏ கேபிட்டல் பி பின்னு சொல்லணும் இல்லையா ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஏஏ கேபிட்டல் பிபி அப்படின்னு போடுற மாதிரி வரும் சரியா ஸோ வ அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல பி அப்படின்றது ஒன்று ஃபார்ம் ஆகுதுல்ல அந்த பீலேருந்து நம்ம எதுக்கு கொண்டு போகலாம் பிலேருந்து பிபி கேபிட்டல் ஏக்கு கொண்டு போகலாம்ல ஸோ இப்போ பிபி கேபிட்டல் ஏஏக்கு கொண்டு போகணுன்னா நமக்கு என்ன ஆகும்னா லைக் இங்கே இருக்கு பாருங்க பிபி கேபிட்டல் ஏ அப்படின்றது வந்திருக்கு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கேபிட்டல் ஏன்றது இருக்குது ஸோ அந்த கேபிட்டல் ஏலேருந்து உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் லேம்டான்றது ஒன்று ஃபார்ம் ஆகும் நெக்ஸ்ட்டு ஸ்மாலே ஸ்மாலே கேபிட்டல் பி ஸ்மால் பி அப்படின்றது ஒன்று ஃபார்ம் ஆகும் ஸோ அப்போ நான் அதுலேருந்து எடுத்துகிட்டு போகும்போது இங்கே லேம்டாலேருந்து எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அந்த ஏவை தவிர மீதி எல்லாமே வந்துடும் பிகாஸ் லேம்டாங்கிறது ஒரு எம்டி அதுக்கப்புறம் இங்கே வந்து கேபிட்டல் ஏக்கு பதிலாக கொண்டு போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் ஏஏ கேபிட்டல் பி கேபிட்டல் பி பி அப்படின்றது வரும் மீதி எல்லாமே இதே மாதிரி தான் வந்திருக்கும் இப்போ பீன் இப்போ வந்து உங்களுக்கு கேபிட்டல் பி அப்படின்றது இருக்குல்ல ஸோ அது என்னவாகுது அப்படின்னா உங்களுக்கு பிபி கேபிட்டல் ஏஏன்னு வரும்போது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது ஆஃப்டர் தட் ஏலேருந்து தெரியும் போது உங்களுக்கு லேம்டான்னு ஒன்று பெரியும் ஏஏ கேபிட்டல் பிபின்றது ஒன்று பெரியும் அகேன் லேம்டான்னு சொல்லும்போது அது வந்து எம்டி ஸ்ட்ரிங்ஸ் அதனால் இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே தான் இங்கே ஃபார்ம் ஆகும் சரியா நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து போயிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போது இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல இருக்கிற பிபிஏ அகெயின் பிபிஏஏன்னு வருது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏபிஏ அப்படின்றது ஃபார்ம் ஆகுதா ஸோ அப்போ நீங்கள் அதுக்கு பதிலாக என்ன எழுதலான்னா இங்கே ஆக்சுவலி உங்களுக்கு வந்து அப்போது நம்ம அதுக்கு மட்டும் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குல்ல பிபி கேபிட்டல் ஏ கேபிட்டலே பிபி கேபிட்டல் சாரி பிபிஏஏ பிபிஏஏ அதே மாதிரி இங்கே வந்து பிஏபிஏன்னு கேபிட்டல் வருதில்ல ஸோ அதனால் பிபிஏஏ அப்படின்றது ரிப்பீட் ஆகுறதுக்காக டு த ஹோல் பவர் ஆஃப் எண்ணு இங்கே வந்து பிஏ ரிப்பீட் ஆகிறதுனால பிஏ டு த ஹோல் பவர் ஆஃப் என்னு எழுதிக்கிறோம் ஸோ அப்போ எனக்கு எல்எஃப்ஜிங்கிறது இந்த மாதிரி என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டேன் சரியா ஸோ இது வந்து ஆட்டோமேட்டாமில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இதை வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன்ஸுன்னு சொல்லுவோம் சரியா ஸோ ப்ரொடக்ஷன்ஸில் யூஸ் பண்ணி கான்டெக்ட்டு ஃப்ரீயில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து ஜென்ரேட் பண்ணுறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்